ब्रह्म वर्चसाय विद्महे महादिष्टाय धीमहि तन्नो पुष्य प्रचोदयात्। இந்திரய நக்ஷத்ர பூசத்தின் பலனை அறிவோம் பயன் பெறுவோம் இதனை அறிந்து செயல்பட்டால் நன்மைகள் யாவும் பெற்றிடலாம். இந்திரய நக்ஷத்ர பூசத்தின் பலனை அறிவோம் பயன் பெறுவோம் இதனை அறிந்து செயல்பட்டால் நன்மைகள் யாவும் பெற்றிடலாம். பூசத்திற்குகந்த திருத்தலம் சென்று வழிபடுதல் மிக சிறப்பாகும். திருச்சேரை ஆலயம் சென்று கும்பிட வாழ்வில் வளம் சேரும். பூசத்திற்குகந்த திருத்தலம் சென்று வழிபடுதல் மிக சிறப்பாகும். திருச்சேரை ஆலயம் சென்று கும்பிட வாழ்வில் வளம் சேரும். இத்தல இறைவன் நன்னெறிப்படுத்திய வாழ்க்கையின் ஞானத்தை அருள்கின்றார். எனவே செந்நெறி அப்பர் என்னும் பெயர் பெற்று இக்கோவில் திகழ்கின்றார். அவருக்கிணையாய் அம்பிகையும் ஞானத்தை அருள் புரிவதனால் ஞானாம்பிகை எனும் பெயர் பெற்று நல்லாட்சியும் புரிகின்றார். பிந்து சுதா தீர்த்தம் ஞான தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் கொண்டு விளங்கும் அற்புதமான தலம் இதுவே. கடந்தொல்லை தீர்க்கின்ற சிறப்பினை பெற்ற இவ்வாலயத்தில் வழிபட வராத கடன் திரும்ப பெற்று தீரா கடனும் தீர்ந்திடுமே. கடன்விவர் ஈஸ்வரரான ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் பிறவி கடனும் பொருள் கடனும் தீர்ந்திட நல்லருள் புரிகின்றார். பத்து திங்கள் தொடர்ந்து வழிபட்டு இதனை நாமும் உணர்ந்திடலாம். பதினோராவது திங்களன்று அபிஷேகம் செய்திட பலன் கூடும். ஜென்ம நக்ஷத்திரம் இதுவாகின் தெய்வ வழிபாடு நலம் சேர்க்கும். வீடுமனை வாங்குவதும் உயர் பதவிகள் ஏற்பதும் சிறப்பாகும். சமநோக்கு நாளான பூசத்தில் அதற்கேற்ற பணி பலன் தருமே. வாகனம் பசுகளை வாங்குதலும் சாலை பணிகளும் பயன் தருமே. ஜென்ம நக்ஷத்திரம் இதுவாயின் மருத்துவ சிகிச்சை துவங்குவதும் மருந்துண்ணல் துவக்குவதும் தவிர்ப்பது மிக மிக அவசியமே. இந்நாளுக்குரிய காயத்ரி மந்திரம் அனைவரும் கேட்பது சிறப்பாகும். இந்நாளுக்குரிய தேவார பாடலை அனைவரும் கூறிட வளம் கூடும். வர்ச்சசாய வித்மகே மகாதிஷ்டாய தீமகி தன்னோ புஷ்ய பிரச்சோதயாத். ஓம் பிரம்ம வர்ச்சசாய வித்மகே மகாதிஷ்டாய தீமகி தன்னோ புஷ்ய பிரச்சோதயாத். ஓம் பிரம்ம வர்ச்சசாய வித்மகே மகாதிஷ்டாய தீமகி தன்னோ புஷ்ய பிரச்சோதயாத்.